உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆஹா கிரண வெப் சீரிஸ் இப்ப நம்ம பிஎஸ் வழி ஆப்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம போய் பாருங்க. ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் இந்த லாக்டவுன்லேயும் ஒருத்தவங்களை மீட் பண்ணி ஸோ பார்த்துக்கிட்டு இந்த காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவீங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி நேரில் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே. ஆனால் வீடியோவில் நம்ம அடிக்கடி டெய்லியிலும் மேக்ஸிமம் மீட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் வேறு நடந்துகிட்டு இருக்கு கபால. அதில் ஒவ்வொரு நாள் நல்லதுலையும் நான் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸாக, அதுக்கப்புறம் வந்து என்ன தான் வேஸ்ட்டி கட்டாலும் சீரியஸான கிரிக்கெட் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்டில் டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸோ நீ நாக்கில் வந்து இங்கிலீஷும் தமிழும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மின்னுக்கிட்டுலாம் பேசுகிற ஒரு கிரிக்கானந்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஸோ நீங்கள் காணும் பொங்கல் அப்படிங்கிறனால உங்களை நான் மீட் பண்ணும்பொழுது சீரியஸாக பேசினா நல்லா இருக்குமா? அதுவும் கிரிக்கெட்டையும் சீரியஸாக அந்த நேரத்தில் பேசினா அது நல்லாவாக இருக்கும் இருக்காதுல்ல. கொஞ்சம் ஸ்வீட்டாக என்னால் ஸ்வீட்டாக பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் கிரிக்கெட்டை வந்து கொஞ்சம் ஓரளவு ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஸோ கிரிக்கெட்டோட ஒரு மாஸ்டர் தி பிளாஸ்டர்ஸ், கிரிக்கெட்டோட மாஸ்டர் பிளாஸ்டர் நம்மளே உங்களுக்கு யாருங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் கூகுள் அடிச்சு கூட பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் இப்போ கொண்டு வரலாம். மாடர்ன் டே மாஸ்டராக ஆப்வியஸாக விராட் கோலி அவர்களை கொண்டு வரலாம், லிட்டில் மாஸ்டராக சுனில் கவாஸ்கர் அவர்கள், பாகிஸ்தானோட ஹனீஸ் முகமது அவர் லிட்டில் மாஸ்டர்னு அழைக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸ் அவர் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர். பட் எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சச்சின் டெல்கா அவர்களை வந்து நான் மாஸ்டர் தி பிளாஸ்டரும் நான் முன்னிறுத்துவேன். ஏன் நான் சச்சின் டெல்கா அவர்களை வந்து ஒரு மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 90s kids 80s kids அவங்களெல்லாம் கிரிக்கெட் அப்படின்னாலே ஞாபகம் வருதுன்னா, அப்போ கிரிக்கெட்னா ஞாபகம் வருதுன்னா அது வந்து சச்சின் டெல்கா அவர்கள் மட்டும்தான். இப்போ யாராலையும் முறியடிக்கப்படாத ஒரு ரெக்கார்ட்னு சிலவெல்லாம் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் அவர் வந்து மாஸ்டர் தி பிளாஸ்டர்னு சொல்ல கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மாஸ்டர்னா கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து பல வகையில் எடுத்துக்காட்டாக இருக்கணும்ல, பல வகையில் எடுத்துக்காட்டாக தாங்க இருப்பார். ஸோ இந்த பொறுமை, டெம்பரமெண்ட், அதுக்கப்புறம் டெக்னிக், வேறு என்னங்க சொல்கிறது, நிறையாக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் நிறைய இன்னிங்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக நாங்கள் சொல்லிடலாம். ஆனால் ஒரே ஒரு இன்னிங்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி நான் பல தடவை பேசியிருந்திருப்பேன். அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து இவர் ஒரு மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் அந்தளவுக்கு கண்ட்ரோல். இப்போ திருக்குறள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அதிகாரம் எடுத்துக்கோங்களேன், அந்த அதிகாரத்தில் இந்த இன்னிங்ஸை நீங்கள் பொருத்தி பார்த்துடலாம். பொறுமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குன்னு வைங்களேன், அதில் இருக்கக்கூடிய எல்லா குறளுக்கும் இந்த ஒரு இன்னிங்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ சிட்னியில் 241 ரன், ஒரு கவர் டிரைவ் கூட இல்லாமல் நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஆடுவார்ல, அந்த ஒரு இன்னிங்ஸுங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்லையும் சரி, இல்லை T20 கிரிக்கெட்லையும் சரி, ஓடிய கிரிக்கெட்லையும் சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு டெம்பரமெண்ட் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அதாவது தனக்கு நல்லா வர ஷாட்டு அது அவருக்கு பிரச்சனையாகவே மாறுது. கிட்டத்தட்ட ஒரு 400 நிமிடங்களுக்கு மேலே அந்த ஷாட்டே ஆடாமல் அவர் 50-60 பால் 100 பால் 70 பால்லாம் கூட ஓகேங்க, கிட்டத்தட்ட 241 ரன்களை வந்து அவருக்கு பிடிச்ச கவர் டிரைவ் ஷாட்டுகள் ஆஃப்சைட் லைனிங் போட்டு என்ன தான் டெம்ப் பண்ணாலும் அதை ஆடாமல் இருக்கிறாரு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே போதும் நான் அவரை மாஸ்டர் தி பிளாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வேர்ல்டு கப்பில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2003 அவர் தான் ஹையஸ்ட் ரன் கட்டார். இப்போ வரைக்குமே வந்து வேர்ல்டு கப்பில் ஒரு தனிநபர் அடித்த அதிகபட்ச ரன்களை தான் அது அந்த ரன்கள் தான். இப்போது மேத்யூ ஹைடன் வந்து 2007 வேர்ல்டு கப்பில் முறியடிக்க ட்ரை பண்ணார், நடக்கலை. 2019 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா அவர்கள் முறியடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் முறியடிக்கப்படவே முடியல. ஏன்னா தான் இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து இந்த குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு பிரித்தாலும், இல்லைனா வந்து ஒரு அணியும் ஒரு ஒரு டீமை ஃபேஸ் பண்ணணும்னு பிரித்தாலும், இந்த வேர்ல்டு கப்போட ஃபார்மேட்ஸில் வந்து மாற்றி வேறு எங்கே இடத்துல வச்சாலுமே வந்து சச்சினோட ரெக்கார்டு இப்போதைக்கு முறியடிக்கப்படாமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உண்மையுமே ஒரு உண்மையாக மாஸ்டர் தி பிளாஸ்டர் தான். எத்தனை 2003 இப்போ அடுத்த டிகேடு வந்தாச்சு, அடுத்த டிகேட் முடிஞ்சு இன்னொரு டிகேட் வந்தாச்சு. இப்போ மாடர்ன் டே கிரேட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாலே இப்போதைக்கு முறியடிக்கப்பட முடியல அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அதுவும் அவர் அடித்தது ஒன்றும் ஹோம் கிரவுண்டில் கிடையாது, நியூட்ரல் வென்யூவில் அடித்தாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ்டர் தி பிளாஸ்டராக இந்த இடத்துல நீங்கள் தெரிவிச்சிக்கலாம். சச்சின் அவரை பொறுத்த வரைக்குமே, இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் அவரை பொறுத்த வரைக்குமே வந்து ஒன்டே கேம் ஆடிப்பாரு, ரெட் பால் ஆடப்பட்ட ஒன்டே கேமும் ஆடிப்பாரு, ஒயிட் பால் ஆடப்பட்ட ஒன்டே கேம் ஆடிப்பாரு. அதாவது டேல ஆடக்கூடிய ஒன்டே கேம்லயும் ஆடிப்பாரு, டே நைட்ல ஆடக்கூடிய ஒன்டே கேம்லயும் ஆடிப்பாரு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல மாடர்ன் டே கிரேட்ஸ், இவங்க எல்லாம் வந்து மேக்ஸிமம் அவங்க எல்லாம் டே கேம் ஆடுறது ரொம்ப கம்மி, ஆனா அவங்க ஒயிட் பால் ஆடி இருப்பாங்க. சோ ரெட் பாலை விட ஒயிட் பால் ஆடுறது அதிகமா பெனிஃபிட் இருக்குது. நீங்க சச்சினோட ஸ்டாட்ஸ் நீங்க எடுத்து கண்டிப்பா வச்சாலுமே ரெட் பால்ல அவர் ஆடின ஒரு சில ரன்களும், அதுக்கப்புறம் ஒயிட் பால்ல ஆடின ஒரு சில ரன்களும், அதுக்கப்புறம் இந்த பவர் பிளேல அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத போதும் இப்படிதான் இருக்கல, அதெல்லாம் பிரிச்சு வச்சோம் அப்படின்னா இவருக்கு பக்கத்தில் யாருமே வரவும் முடியாது. அது ஒன்று இருக்குது. டிஆர்எஸ்லாம் இல்லாமலே ஆடி இருந்தார், அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இத்தனை காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 99 ரன்லேயே அதில் 90 வந்து இருந்துகிட்டு இருப்பாரு, அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, டிஆர்எஸ்லாம் இருக்காது. அப்போ கை தூக்குனாங்கன்னா அது நாட் அவுட் ஆகிறதுல அவர் நடந்து போயிட்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து வச்சோம் அப்படின்னா வைங்களேன் செஞ்சுரியும் ஒரு பக்கத்தில் யாரும் இறங்கவே முடியாது. ஸோ இப்படி பல காரணங்களுக்காக நான் அவர் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொன்னால இந்த டெய்லியும் டே நைட்லையும் ரெட் பாலையும் ஒயிட் பாலையும் ஆன ஒரு காரணம்
அதனால தான் அவர் வந்து மாஸ்டர் தி பாஸ்டர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டஸ்ட் ரன்கள்லாம் வந்து அவரோட அந்த 2000 ஃபாஸ்டஸ்ட் ரன்கள், 3000 ஃபாஸ்டஸ்ட் ரன்கள், 4000 ஃபாஸ்டஸ்ட் ரன்களும் ஓடியிலையும் வரமாட்டது நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஸ்ட்லேயும் வரமாட்டேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் ஆன காலகட்டம்லாம் மேக்ஸிமம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஹோம் டூர் கிடையாது, எல்லாமே அவே டூர் முடிச்சுட்டு தான் அவர் ஹோமுக்கு வந்தார். அங்கே சமாளித்து இவர் வந்ததுனால தான் இவர் நான் மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்சீஸ் டூர்னாலே கொஞ்சம் நடுங்கி போவாங்க, அதை முடிஞ்சவங்க வரத்துக்குள்ளேயே அவங்க கரியர் காணாமல் போயிடும், இல்லை அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஹோமுக்கு வந்தாலும் ஹோமில் அவங்க தடுமாறவும் ஆரம்பிச்சிருவாங்க. சப்கான்டினென்டல் ஆடும்பொழுது ஸ்வீப்ஸ் ஆடுவோம், பேடல் ஸ்வீப்பும் ஆடுறது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஃபுல் ஷாட்டும் ஸ்கொயர் கட்டும் ட்ரைவும் ஆடுறது, இங்கிலாண்டுக்கு போனால் ஸோ ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே அழகாக ட்ரைவ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் தான் மாஸ்டர் தி பிளாஸ்டர், மாஸ்டர் தி பிளாஸ்டர் தான். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஷாட்டுகளை கண்டுபிடிச்சதுனாலவோ என்னவோ தெரியல, நான் அவர் வந்து மாஸ்டருக்கு எல்லாம் மாஸ்டர்னு சொல்லுவேன். இந்த நெகட்டிவ் லைனில் பிச் ஆகி உள்ள வர வாளுக்கு அது ஷேன் வார்னே போட்டுட்டு இருந்தார். ஸோ அப்படியே வெளியே வர பால் பேடல் ஸ்வீப் பண்ணி அப்படியே அனுப்புறது, ஸோ ஸ்வீப் ஷாட் ஆடுறது. அதுக்கப்புறம் பிரெட்லி பவுன்ஸ் போட ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போனால் அதை வந்து உப்பர் கட்டு கண்டுபிடிக்கிறதுனாகட்டும், பல ஷாட்டுகளை கண்டுபிடிச்சதாகட்டும், இப்போ நிறைய பேர் கவர் டிரைவ் ஆகலாம், நிறைய பேர் ஸ்ட்ரைட் டிரைவ் ஆகலாம், ஸ்வீப் ஆடலாம், ஆனால் மாஸ்டர் ஆடுற மாதிரிலாம் வரவே வராதுங்க. அதுவும் இந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90 degrees அப்படியே நேராக கோடு அப்படியே அளந்தெடுத்த மாதிரி அது ஆடுறது அவர் தான். ஸோ அதனால தான் மாஸ்டர் தி பிளாஸ்டர்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்களை வந்து நம்ம இங்கே சொல்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் விட ஒன்று இருக்குதுங்க, இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எனக்கு தெரிஞ்சுங்க நான் பார்த்ததில் வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க, கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்டே இது வரைக்கும் பண்ணது கிடையாது, ஆஃப் ஃபீல்டும் சரி ஆன் ஃபீல்டும் சரி. அதை பற்றி பேசுனதில் எனக்கு தெரியல பொறுமையின் சீக்கிரம்னு சொல்லுவேன், அந்த விஷயத்துலையுமே நான் இவர் வந்து மாஸ்டர் தி பிளாஸ்டர்னு சொல்லுவேன். ஸோ இப்படி நிறைய விஷயம் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டே போகலாம், உங்களுக்கு நிறையா இருக்கலாம், நீங்களும் தாராளமாக ஸோ மாஸ்டர் தி பிளாஸ்டர் அவரை பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பட் இன்றைய நாளில் நான் அவரை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ நான் நிறைய பாயிண்ட்ஸில் மறந்துருக்கலாம், இருங்க நம்ம வந்து எப்பயுமே இந்த விராட் கோலி அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஃபாஸ்ட் போல சொல்லியோ செஞ்சுருக்கிறாரு இந்த கண்டிஷன் எல்லாம்னு சொல்லுவாங்களே. ஆனால் சச்சின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல தலைமுறை ஃபாஸ்ட் போலர்ஸுக்குள்ளேயும் பல தலைமுறை பெஸ்ட்டு ஒரு பவுலிங் அட்டாக்கையும் பார்த்தவர், அண்ட் ஐபிஎல்ல இந்தியனாக முதல் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களால் அவர் வந்து நான் மாஸ்டர் தி பிளாஸ்டர்னு நான் அவரை சொல்கிறேன், சந்தேகமே வேணாம், டீயும் ஆறி போச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி சச்சினை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீயில் பல டீகளை நம்ம இழக்கலாம், அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பல டீகளை குடிக்கலாம், நான் அந்தளவுக்கு அப்படியே குடிச்சிட்டு பேசிகிட்டே போயிருக்கலாம். ஓகே டன், இந்த வீடியோவோட நிறைவடையது. அனைவருக்கும் ஒன்ஸ் அகேன் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தடுத்த அந்த தினங்களில் ஸோ வழக்கம் போல் இந்த கோட்டு சூட்டு டையோட ஸோ இந்த நுனி நாக்கு இங்கிலீஷோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். என் மறக்காம பிளாக் ஷீ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல், நான் தான் உங்க ரோஸ். அற்புதமான அழகு சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள பாருங்கள் ரோஸ் பியூட்டி டிவி, வாட்ச் ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ ஆப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.